ஒரு ஷாப்புக்கு வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து நான் வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரி இன்னைக்கு வந்து எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா தர்மபுரி போக போகிறோம். தர்மபுரி வந்து எதுக்குன்னா ரொம்ப நாளாக செப்பல் இல்லைன்னு நான் சொல்லியிருப்பேன், பழைய வீடியோ சொல்லியிருப்பேன். அது வந்து இன்னைக்கு எடுக்க போக போகிறோம். செப்பல் வந்து என்னென்ன ஸ்லைட்ஸ் எடுக்க போகிறோம், அது வந்து ஒரு பெட்டர் பிளேஸில் எடுக்க போகிறோம் தர்மபுரியில். அது வந்து உங்களுக்கு வந்து லைவில் போட்டு காட்டுறேன், அது வந்து எப்படி இருக்குது, இடம் எப்படி இருக்குது, எடுக்க போகிற இடம் எப்படி இருக்குது, அதுக்கப்புறம் என்னென்ன கலெக்ஷன் இருக்குதுன்னு நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். உங்களுக்கு செப்பல் எடுக்கிற வீடியோவும் காட்டுறேன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கடையை பற்றி நான் உங்களுக்கு டீட்டெயிலாக காட்டுறேன். இப்போ போக ஆரம்பிக்கலாம், மற்றதெல்லாம் நம்ம உடையில் நம்ம சொல்கிறேன். செப்பல் இல்லைன்னு நான் போன வீடியோ இல்லை போன வீடியோலாம் நான் கூப்பிட வாங்கினேன், செகண்ட் ஹேண்டில் இன்னொரு கூப்பிட வாங்கியிருக்குன்னு சொல்லியிருப்பேன் செகண்ட் ஹேண்டில் இன்னொரு கூப்பிட வாங்கியிருக்கேன்னு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன், அது மாதிரி நம்மக்கிட்ட செப்பல் இல்லை, அது செப்பல் எடுக்க போகணும் அப்படின்ட்டு. இவ்வளோ தண்ணி இருக்குது, செப்பல் இல்லை செப்பல் எடுக்க போகணுன்னு அந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஆனால் கிட்டத்தட்ட அந்த வீடியோ போட்டு நான் ஒரு வாரம் பக்காச்சு, ஒரு வாரம் மேலே ஆயிடுச்சு. ஆனால் நான் இன்னும் வீடியோ அந்த இது எடுக்க போல ஸ்லைடு எடுக்க போல ஸ்லைட்ஸ் எடுக்க போல ஸ்டைட்ஸ் தான் எடுக்க போகிறோம். செப்பல் நான் சொல்லியிருப்பேன், ஆனால் எல்லாருக்கும் அது கவர் ஆகணும் கனெக்ட் ஆகணும்னு தான் நான் செப்பல்னு சொல்லியிருப்பேன். உண்மையிலே நம்ம எடுக்க போகிறது வந்து கிராக்ஸ் இல்லைனா ஸ்லைட்ஸ் எடுக்க போகிறோம். அங்கே போய் பார்த்து எது நல்லாகுது, ரெண்டுத்தில் எது ஏதோ ஒன்று எடுத்துகிட்டு வரலாம். புதுசாக பார்க்குறவங்களுக்கு நிச்சயமாக தெரியாது, இதுக்கெல்லாம் நான் பழைய இடையில நிறைய ஷேர் பண்ணிக்கிறேன். அறிவும் நம்ம கூட வந்து அறிவும் நானும் தான் வந்திருக்கோம். அறிவுக்கு வந்து பேச காட்டலான்னு பார்க்குறேன், ஆனால் கொஞ்சம் கீழே விழுந்துட்டான். எப்படின்னா நாய் குறுக்களை வந்துச்சு, அதனால் வந்து கீழே விழுந்ததுனால கொஞ்சம் முகத்தில் வந்து அடிபட்டுச்சு. அதனாலேயே ரொம்ப தயக்கப்படுறான், வீடியோ எடுக்கலாம்னா காட்டுறான் வாங்க எப்படி ஒன்று காட்டிடுறேன். லெஃப்ட் எடுத்து இந்த வழியில் போகணும், அவ்வளோதான் அங்கே வந்துட்டோம். இங்கே வந்து இங்கே தான் நம்ம வந்து கட் ஆகணும். இங்கே தான் வந்து அகர்வால் ஹாஸ்பிட்டல் நினைக்கிறேன், இங்கே ஒரு அகர்வால் ஹாஸ்பிட்டல் இருக்கும். ஏன்னா அங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்திருந்தோம், அது ஒரு ஞாபகம். அதுக்கப்புறம் வந்து ரைட் எடுக்கணும், முன்னாடி போனால் ஜிஹெச், முன்னாடி ஒரு 10 மீட்டர் தான் இருக்கும். முன்னாடி போனால் பார்த்து ஒரு 10 மீட்டரில் ஜிஹெச். இப்போது நம்ம ஸ்ட்ரைட்டாக போனோன்னா இதான் ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி. இது வந்து ரோடு வந்து பக்காவாக போட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் ஒரு 6 மாதம் முன்னாடி வரும்போதெல்லாம் வந்து குழி குழியாக இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு ஸ்மூத்தாக போட்டிருக்காங்க. இங்கே தாங்க வந்துட்டோம், இந்த கடை தான். பாய்ஸ் ஃபேக்ட்ரின்றது வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. இது வந்து என்ன இடம்னு பார்த்திங்கன்னா இதான் வந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி, தர்மபுரி ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழி. ஸ்ட்ரைட்டாக போனால் ரயில்வே ஸ்டேஷனு பார்த்திங்கன்னா அந்த போகிற வழியில் தான் வந்து பாய்ஸ் ஃபேக்ட்ரி. இது வந்து பாய்ஸ் ஃபேக்ட்ரி, இது வந்து யோயோ ஹெல்மெட்ஸ் அக்சசரிஸு, அப்புறம் பைக் அக்சசரிஸு. இப்போ இதுதான் ஃபுட் ஸ்டூடியோ, இது வந்து பாய்ஸ்க்கு, அதுக்கப்புறம் கேர்ள்ஸுன்னு உள்ளார ஷாப்ஸ் இருக்குது. அது வந்து உள்ளார போயிட்டு நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். யோயோ பாய்ஸ் ஃபேக்ட்ரின்ட்டு பைக் அக்சசரிஸ்ன்னு போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு. பைக் வந்து பைக் பைக்கு, அதுக்கப்புறம் பைக்கோட அக்சசரிஸ் ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன சின்ன அக்சசரிஸ் மொபைல் ஹோல்டரு, அப்புறம் சின்ன சின்ன ஸ்பேர்ஸில் இருந்துச்சு. அப்போ வந்து நம்ம ஹெல்மெட் வந்து இங்கே தான் வாங்கணும், யோயோவில் தான் வாங்கணும். அது வந்து உள்ளார போயிட்டு ஷாப் உள்ளார போயிட்டு நான் டீட்டெயிலாக காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த ரெண்டு ரூம் இருக்குது. ஃபஸ்ட் ரூமில் வந்து இப்போ வந்து ரெண்டு ரூம் இருக்குது, மென்ஸ் உமன்ஸுக்குன்னு தனியாக இப்போ வந்து ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. மென்ஸுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து கிட்டத்தட்ட நாம் வந்து எடுக்கும்போது வந்து என்னோடய ஸ்லைஸ் இப்போ நான் போட்டுக்கிறது வந்து இங்கே தான் எடுத்தேன், ஒரு 6 மாதம் முன்னாடி எடுத்தேன். அது இப்போ வரையும் போட்டுட்டு தான் இருக்கிறேன். இது ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து ஃபுட் ஸ்டூடியோ, செகண்ட் வந்து மெயின் உமன்ஸோட ஃபுட் ஸ்டூடியோ இருக்குது. இப்போ வந்து ஷாப்புக்குள்ளார போயிட்டு டீட்டெயிலாக தனித்தனியாக பார்க்கலாம். அங்கே இதுதான் வந்து மென்ஸோட ஃபுட் ஸ்டூடியோ. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கலெக்ஷன், இது வந்து கிராக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்டைட்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸ் இருக்குது. இது ஃபுல்லாக வந்து மென்ஸுக்கு உண்டானது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இடம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்னஸாக ஒரு இடம் மாதிரி, வெளியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன இடம் மாதிரி தெரியும். ஆனால் உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இருக்கிறது நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்கும்.
ஒரு ஷாப்புக்கு வந்து இப்போ வந்து ஒரு வீடியோ எடுக்கிறது வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து நான் வந்து ப்ரொமோஷன் அந்த மாதிரி விஷயம்லாம் அந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் கொண்டு போகல. ஏன்னா நான் எங்களுக்கே ஒரு ப்ரொமோஷன் தேவைப்படுது. ஏன்னா அந்த மாதிரி நிலமையில தான் நாங்கள் இருக்கோம். ஏன்னா நான் வந்து இங்கே வந்து கஸ்டமராக வந்திருக்கோம். ஒரு ஆல்மோஸ்ட் மாதிரி வந்து கஸ்டமராக வந்திருக்கோம். அதனால் ஒரு ஃபீல் வந்து பெட்டராக இருந்துச்சு. ஸோ அதனால் இப்போ நம்ம எடுக்கிற நமக்கு ஒரு தேவை இருந்துச்சு, நம்ம வந்து ஒரு பொருள் எடுக்கலாம் அப்படின்றதுனால வந்தோம். வரும்போது ஒரு ஐடியா தோணுச்சு, நம்ம எல்லாமே ஓகே தான், நமக்கு குவாலிட்டிலேருந்து எல்லாமே ஓகே தான், சரி நம்ம இதே ஒரு வீடியோ போட்டால் என்ன அப்படின்னு தான் ஒரு ஐடியா வந்துச்சு. அதனால நம்ம வந்து ஒரு வீடியோ இப்போ மேக் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்கள் இங்கே வந்தோம். ரேட் வந்து 400 ரூபான்னு சொன்னாங்க. நம்ம வந்து கம்மி பண்ண சொல்லி நான் 370 ரூபா கொடுத்து வாங்கணும். நாம் எடுத்த ஸ்லைடர்ஸ் வந்து இதுதாங்க, அடிடாஸில் வாங்கியிருக்கோம். ஆனால் இது வந்து ஒரிஜினல் இல்லை, டூப்ளிகேட். இது வந்து மென்ஸுக்கு ஃபுட்வேர் பார்த்துருவோம். இப்போ வந்து இவ்வளோ வந்து டிஷர்ட்ஸ் இருக்குது. இது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஷூஸ் இருக்குது. இது எல்லாமே வந்து ஆஃப்லைன். முன்னாடி நான் போட்டேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து சம்டைம்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ஆன்லைன் ஆஃபர் போடுவாங்க, ஆன்லைனில் ஆஃபர் போடுவாங்க, ஆஃப்லைன்லேயே வந்து எடுத்துக்கலாம். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் மட்டும் தான் ஆர்டர்னு சொன்னாங்க, ஆன்லைன் ஆர்டர்னு சொன்னாங்க. இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வந்து உமன்ஸ் உண்டான ஃபுட்வேர் வந்திருக்கோம். இங்கே வந்து எல்லா வந்து ஸ்லீப்பர்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேர்ள்ஸ் உமன்ஸுக்கு உண்டான எல்லா ஃபுட்வேரும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் கலெக்ஷன், இது ஃபுல்லாக இருக்க கலெக்ஷன் தான். இங்கே ஃபுட்வேர் மட்டும் இல்லாமல் ஹேண்ட்பேக்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பர்சஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இயரிங்ஸ் இருக்குது, ஹீல்ஸ் அவாய் மாடல் இருக்குது, அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து உமன்ஸுக்கு உண்டான கலெக்ஷன்ஸ் தான். ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து மென்ஸுக்கு உண்டான ஃபுட்வேர் பார்த்தோம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஹெல்மெட்ஸு, அதுக்கப்புறம் பைக்குக்கு அக்சசரிஸ் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ரைடிங் கேஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பைக்குக்கு உண்டான கீச்சைன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அக்சசரிஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைடிங் க்ளவுஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்ஸ் வந்து நம்ம இங்கே தான் வாங்கணும். வேக கரெக்டாக இந்த கலர் நினைக்கிறேன், 2000 வந்து ஸ்டார்டிங்கில் 2000 வாங்கணும். ஒரு 6 மந்த் பிஃபோருக்கு ஹெல்மெட் நம்ம இங்கே தான் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர் வாங்கியிருக்கோம், மொபைல் ஹோல்டர் இருக்குது, அதுக்கப்புறம் இன்னும் பைக்கு உண்டானது எல்லாமே இருக்குங்க. வந்து விசிட் பண்ணிங்கன்னா பார்த்துட்டு வாங்கிட்டு போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கீச்சைன்ஸ் இருக்குது, கீச்சைன்ஸு, அதுக்கப்புறம் ஸ்ப்ரேஸு, பைக் செயின்க்கு உண்டான ஸ்ப்ரேஸு, ஸ்ப்ரேஸு, அதுக்கப்புறம் நிறையா இருக்குது. இது வந்து இதுதான் வந்து யோயோ பைக் அக்சசரிஸ், அவ்வளோதான். பாய்ஸ் ஃபேக்ட்ரி வந்து பார்த்துட்டோம். இங்கே வந்து இன்னொன்று இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து சொல்ல வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆஃப்லைன் பர்ச்சேஸும் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கொரியர் ஃபெசிலிட்டியும் இருக்குது. இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு தனியாக வந்து இன்ஸ்டாகிராம் பேஜஸ் ஒன்று இருக்குது, அது வந்து டிபிஐ பாய்ஸ் ஃபேக்ட்ரின்னு இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது. பாய்ஸ் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உமன்ஸ் இது பாய்ஸ் ஃபேக்ட்ரி, அதுக்கப்புறம் யோயோ ஹெல்மெட்ஸ் பார்த்துட்டு இப்போ வந்து கிளம்பிட்டோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இப்போ வந்து நான் ரொம்ப லேட் ஆயிடுச்சுங்க. ஒரு 7:30 நான் வீட்டில் இருக்கணும், வீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பிளான், நான் ஃபஸ்ட்டு ஆரம்பத்துலேயே சொன்னேன் பார்த்தீங்களா, இதுக்கு போகணும், அருவிக்கு வந்து ஹாஸ்பிட்டல் போகணும், பிளாஸ்டிக் சர்ஜரி ஹாஸ்பிட்டல் போகணும், கீழே விழுந்துட்டான், அதனால் மூஞ்சில் மார்க் இருக்காது, டாக்டர்கிட்ட பார்த்துட்டு என்னென்னு கேட்டு போகணும் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அது மாதிரி இப்போ அந்த இடத்துக்கு போகணும், ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக போகணும், என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சொல்லு ப்ரோ, அப்படியா? இப்போ வந்து மாற்றிட்டேங்க, இடம் மாறி வந்துட்டோம். ஸ்ட்ரைட்டாவா? நான் ஹாஸ்பிட்டல் அங்கேயா? நிரஞ்சன் ஹாஸ்பிட்டல் போகணுங்க, இங்கே தான் பக்கம், அங்கே முன்னாடி. இங்கே தான் ப்ரோ. அவ்வளோதாங்க, வந்துட்டேங்க. இங்கே ரொம்ப பக்கங்க, நாங்கள் கூட என்ன ஒன்று இது பைக்கை வந்து மேலே நிறுத்த சொல்கிறாங்க, நான் கூட என்ன நினச்சின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரமாக இருக்குன்னு பார்த்தேன், பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக தான் இருக்குது. இது வந்து ஜிஹெச்சு, தருமபுரி ஜிஹெச்சு, பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிரஞ்சன ஹாஸ்பிட்டல். இது உள்ளறப்போ கீழே என்ன பார்த்துட்டோம்,
இந்த ஃபிஷ் தொட்டியை பாருங்க, இதெல்லாம் பிடிச்சது. இதாங்க வந்து இது ஹாஸ்பிட்டல் பேர் என்ன? நிரஞ்சன் ஹாஸ்பிட்டல். எவ்வளோ ப்ரோ பில் ஆச்சு? ப்ரோ 600 ரூபா. 600 தான் ப்ரோ. ப்ரோ இதாங்க நிரஞ்சன் ஹாஸ்பிட்டல் தான் வந்தோம். நான் சொன்னல அறிவிப்புக்கு அறிவு வந்து கீழே இருந்தேனா, அவன் அவன் மூஞ்சி வந்து முகம் வந்து கொஞ்சம் முகத்தில் வந்து மார்க் விழுந்துச்சு, அதனால் வந்து டாக்டரை பார்த்துட்டு போனோம் அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்களா. போயிட்டு நம்ம பாய்ஸ் ஃபேக்டரியும் பார்த்தாச்சு, அதுக்கப்புறம் டாக்டரையும் பார்த்தாச்சு. இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம் ப்ரோ. என்ன ப்ரோ சொன்னாங்க? வேறு எதுவும் சொல்லலையே. வேறு எதுவும் அவ்வளோதாங்க. இப்போ கிளம்ப போகிறோம் தர்மபுரி. நான் சொன்னல தர்மபுரிக்கு தான் ஐக்கா உண்டு, கரெக்டாக இருந்தால் தான் மிட் பாயிண்டில் தான் இருக்கிறோம். ரொம்ப சீக்கிரமாகவும் போனோம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப்லாகவும் போனோம். 7:30 போனோம்னா நம்ம வந்து 8:30 வந்து நம்ம பஸ் ஸ்டாண்டில் இருக்கணும், ஏன்னா நைட் ஷிஃப்ட் வேலைக்கு போகணும். அதனால் வந்து கொஞ்சம் பார்த்து பத்திரமா சேஃபாகவும் போகணும். அதுதான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். நான் ரெண்டு விஷயம் பார்த்தோம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பாய்ஸ் ஃபேக்டரி பார்த்தோம், கிராக்ஸ், அதுக்கப்புறம் மொபைல் ஹோல்டர் ஒன்று வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிராக்ஸும் டாக்டரையும் பார்த்தோம், ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டரையும் பார்த்தோம். ரெண்டு விஷயம் பார்த்தோம். அதுதான் இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ பார்த்துக்கணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நாள் நாளைக்கு வந்து இன்னொரு புது வீடியோவில் புது லாகோட உங்களை மீட் பண்ணுறேன். அதுதாங்க, லவ் யூ ஆல்.